ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரேசி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ரைஸ். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி க்ரேசி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி, இதையும் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் காம்பு எடுத்துட்டு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இனியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கப் சீரக சம்பா ரைஸ், இதை வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்காக பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதோ 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போனதும் நறுக்கி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் புதினா நறுக்கி வச்சிருக்க மல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா பச்சை ஸ்மெல் போனதோ 2 கப் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன், அதனால 2 கப் சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். இதில் அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதித்ததும் இதில் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் சேர்த்து 5 மினிட்ஸில் நல்லா சிக்கன் வெந்துடும். இப்போது சிக்கன் வெந்ததும் அதை தனியாக எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பீசஸ் எல்லாம் எடுத்ததும் அந்த மசாலாவை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் வேண்டாம், சிக்கனோட சூப் மட்டும் போதும். இப்போ அடுத்து அதே பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ எடுத்து வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம்.
இப்போ இதில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க சீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு சிக்கனோட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த சிக்கனோட சூப் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சூப் சேர்த்ததும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ரைஸ் உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 minutes ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் கொதித்ததும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஃபாயில் வச்சு கவர் பண்ணதும் இது மேலே லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே 15 minutes ஸ்டிம்லேயே இருக்கட்டும். 15 to 20 minutes இது நல்லா குக் ஆகிடும். இப்போது 15 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் எப்படி குக் ஆகியிருக்கு அப்படின்னு. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக ஒத்த ஒத்தையாக நல்லா குக் ஆகியிருக்கு. அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ரைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகியிருக்கு அப்படின்னு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்போவுமே பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப போர் ஆகிடுச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கிரேசி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.